ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தம் சேனல் காளான் குருமா எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நானூறு கிராம் வந்து காளான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அது தூசியா இருக்கும் அப்படியே மண் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துவோம் இல்லைனா டிஷ்யூ இருந்தா டிஷ்யூ பேப்பர்ல கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை கழுவிடுவோம் கழுவிட்டு அந்த ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது அது இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க அப்படியே மண் மாதிரி இருக்கும் நல்லா ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து கழுவணும் அந்த பட்டன் காளான்னு சொல்லுவாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு வந்து காளான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வைட் எத்து புண்ணெல்லாம் ஆற்றும் நம்மளோட இதயத்தை வந்து வ நல்லா வந்து வலுப்பெற வைக்கும் இந்த காளான் வந்து இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் கழுவி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே டிஷ்யூ இருந்தால் தொடச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளை துணியில் கூட தொடச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வச்சிருங்க அப்படியே காஞ்சிரும் அப்படியே அந்த ஈரப்பதம் போயிடும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு காளான் எடுத்திங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க போதும் ரொம்ப வெள்ளனா பொடியாகிடும் இந்த இதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் எடுத்துருக்கனால நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கு பதில் சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்து எடுத்துருக்கேன் ரெண்டு கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் தான் நீங்கள் பச்சை பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் பொடியாக வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு கருவேப்பில் ஒரு கொத்து கேப்சிக்கம் கட் பண்ணி வச்சாச்சு காளானுமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வந்து இந்த ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு இலையும் எடுத்திருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் உடனே இந்த ஹோல் கரம் மசாலா போட்டு அப்படியே பொறிக்க விடுங்க அப்படியே கமகமன் வாசனையாக இருக்கும் அந்த பெருஞ்சீரகம் ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாம் போடும் போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் இதெல்லாமே அந்த கலர் வந்து லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது நல்லா வதங்கணுன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்பு மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த காளான் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி கொடுப்போம் அப்படியே விட்டுவிட்டு அடிபிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா வதக்கி கொடுக்கணும் காளான் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது பார்த்தீங்கன்னா இதய நோயாளி இருக்கவங்கலாம் சாப்பிட்ணும் அடிக்கடி இந்த இதய நோய் இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாம் சேர்த்துக்கணும் இந்த காளானு இந்த பாருங்கள் தக்காளியுமே நம்ம போட்டுட்டோம் ரெண்டு தக்காளி பயன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த தக்காளி பையனோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மசிக்கிட்டோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதில் பாருங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அந்த குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான உப்பு நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணுன்னா கட் பண்ணி வச்சுருக்க காளானியுமே போட்டு நல்லா வதக்குங்க காளான் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் அதுக்கு தகுந்த அளவு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் நல்லா வதக்கி கொடுங்க காளானில் வந்து இயற்கையாகவே தண்ணி வந்து விடும் அதனால் இப்போக்கி தண்ணி ஊற்ற வேணாம் நல்லா வதக்கி கொடுப்போம் வதங்க வதங்க அந்த காளானில் இருக்கிற தண்ணி அப்படியே விடும் பாருங்கள் இப்போ ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி போடுங்க நம்ம மசாலாலாம் கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருந்தால் பாருங்கள் முன்னாடி போட்டதோடு இப்போ எப்படி காளான் வந்து நல்லா சுருங்கி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேப்சிகமையும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட பச்சை பட்டாணி அதனால் நான் வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன் நான் காளானோட முட்டைகோஸ் கூட சேர்த்து நம்ம சமைக்கலாம் பச்சை பட்டாணி இந்த முட்டைகோஸ் இதெல்லாம் சமைச்சு சாப்பிடும் போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறிடும் ஆஸ்னா வாய்க்கில் ஏதாவது புண்கள் இருந்தாலுமே அது மே ஆறிடும் இது வந்து மலச்சிக்கலுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து வெறுமெளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து வெறுமளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கிறேன் நான் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நான் ரெண்டு ஸ்பூனாகவே சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதக்கி கொடுங்க அப்படியே வந்து அந்த மஷ்ரூம்லையும் கேப்சிக்கம்லையும் அந்த காரம் வந்து ஏறட்டும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த கேப்சிக்கமில் இருக்கிற தண்ணியும் அந்த காலானில் இருக்கிற தண்ணியுமே அப்படியே பிடிச்சிடும் நம்ம தண்ணியே ஊற்றுலே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணுன்னு சொன்னேன் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சுருங்கி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கலாம் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிங்க ஒரு மூணு டைம் நாள் தண்ணி ஊற்றினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போய்ட்டு காளானும் கேப்சிக்கமும் நல்லா வெந்துடும் நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து துருவிக்கும் அந்த பாருங்க மிக்ஸி ஜாரில் துரிக்கிற ஊவி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால தான் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த பொட்டுக்கடலை அதை ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் எல்லாத்தையும் மழை மழை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா மழை மழைன்னு அந்த பேஸ்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து திறந்து பார்ப்போம் எப்படின்னு கம கம கம்முன்னு வாசனையாக இருக்குது திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதிக்குது காளானுமே நல்லா வந்து வெந்திருக்கும் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் சீக்கிரமாக வெந்துடும் காளான் வந்து ரொம்ப ஈரப்பதமானது அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் கேப்சிக்கமும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தழை தலருந்து கொதிக்குது பாருங்கள் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் அப்படியே கமகமன் வாசனையாக இருக்குது இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் அது ஊற்றும் போது குழம்பும் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் காரமும் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் நமக்கு உங்களுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால காரம் வந்து திட்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ லோ ஃபேம்மில் கூட வச்சுக்கோங்க நல்லா கிளரி கொடுங்க கிளரி கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் சுட சுட குருமா வந்து அப்படியே கம ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஓடளோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் No.